India's number one dealer Vasant & Co-vin home appliances sale 50% வரை தள்ளுபடி leading brands at lowest price. பவர் கட்டுக்கு ஒரே தீர்வு பிரைட் அண்ட் பவர். இது பேபி பிங்க் வந்தானே மேங்கோ கியூப்ஸ் ஆட் பண்ணிரணும் கியா. இதுக்கு பேபி பொறுக்கமா? இந்த பொசு தொல்ல தாங்க முடியலடா. அதுக்கு நீங்க இந்த ஷோ பண்ண கூடாது. சி பாலா, இது வரைக்கும் இருந்த கேரக்டர் வந்து உண்மையான கேரக்டரா இல்ல இவர் விளையாடுறாரான்னு புரியல எனக்கு. உண்மையான கேரக்டரா இருந்தா தி ஆட்டிடியூட் இஸ் ராங்னு என்னோட கருத்து. ஏன்னா அர்ச்சனாக்கிட்ட அந்த பாசம் ஆக்சுவலாக நல்லா தெரியுது. அந்த மதர்லி லவ் தெரியுது, பேரண்டல் லவ் தெரியுது. பேரண்டல் லவ்வும் பேரண்டல் கண்ட்ரோலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பாசம் காட்டுறாங்க, ஆனால் பாசம் காட்டுற ஆளுங்க வந்து எப்போ அவங்கள மீறி ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அவங்க டென்ஷன் ஆகும். என்ன மீறி அது விட்டுடணும். அது வந்து நெட்லி மாக் பண்ணுறாங்க, என்ன கலாய்க்கிறாங்க தெரியுது, நிறைய இடத்துல கலாய்க்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஒன்று இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, அந்த லோக்கல் கலை அவங்களுக்கு புரியல. செகண்ட் வந்து புரிஞ்சால் கூட அவங்க தட்டிட்டு போகிறாங்க. தட்ஸ் எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் இதுவே வேறு யாராவது இருந்தால் வேறு மாதிரி கண்டிப்பாக போயிருக்கும். அதனால தான் இவங்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. பிஹைண்ட் உட்ஸ் பர்சனல்ஸ் வித் தாராவில் இன்னைக்கு என் கூட அலெக்ஸ் அண்ட் அஸ்வின் இருக்காங்க. ஹாய் அண்ட் வெல்கம் டு மை ஷோ. வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யூ ட்ரெய்லர் ரிலீஸ். எதிர்வினை ஆற்று படத்துக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸாக வந்துட்டு இருக்கு இது வரைக்கும். நீங்கள் பார்த்தீங்களா? எஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து அந்த படத்தோட லீடாக பண்ணியிருக்கீங்க, மற்றதை நீங்களே சொல்லிவிடுங்க. ஸோ படத்தை டிரெக்ஷன் அண்ட் ஹீரோ பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ஐ ப்ரொடியூஸ் த ஃபிலம் ஆல்சோ. ஸோ நீங்கள் யூ பார்ஷியலி ப்ளே நெகட்டிவ் ரோலா? நோ, ஐ பிளேட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் இந்த மூவி. அது படம் பார்த்தா தெரியும் அது என்ன ரோல். சஸ்பென்ஸ் ரோல். ஸோ யா, சனம் இருக்கிறாங்க படத்தில். ஸோ எப்படி எப்படி இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் ஆல்? ஸோ சனம் இஸ் பிளேஸ் அ ஹீரோ ஆஃப் த ஃபிலிம். ஸோ அவங்க தான் என்னோட பேராக நடிக்கிறாங்க. அவங்கள தவிர செகண்ட் ஹீரோயின் இஸ் லக்ஷ்மி பிரியா, அண்ட் தேர்ட் மெயின் கேரக்டர் இஸ் சௌந்தர்யா. ஸோ சனம் கூட ரொமான்ஸ் ட்ராக் போயிட்டு இருக்கும் படத்தில், ப்ளஸ் எயிட் டர்ன்ஸ் இன்ட்டு சீரியஸ் கேரக்டர். அவங்க கூட ஷூட் பண்ணுற டைமில் அவ்வளோ பேசினதில்லை, ஏன்னா யூஸ்வலாக ஐ ஹாவ் டு சி த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸ்னால யாருக்கிட்டுமே பேசினதில்லை அவ்வளோ ஷூட்டில். பட் ஆஃப்டர் த ஷூட் டியூரிங் ப்ரொமோஷன்ஸ் தான் பேச ஆரம்பித்தோம். நைஸ். உங்களுக்கும் சனம் கொடுக்குற பாண்டிங்? அதே மாதிரி தான் வித் மீ. ஐ திங்க் இட் ஸ்டார்டட் ஆஃப் இன் த ப்ரொமோஷன் ஒன்லி. ஐ ஹார்ட்லி ஹாவ் ஹேட், ரொம்ப சில சீன்ஸ் தான் இருந்தது வித் சனம். ஸோ பர்சனலி ஸ்பீக்கிங், அங்கே அந்த செட்டில் இவர் சொன்ன மாதிரி அங்கே பேசுகிற அளவுக்கு டைம் கொடுக்கல அவங்க. அங்கே ஓடிட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று போயிட்டே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி த, யூ ஹாவ் டு பி இன் யுவர் ஓன் ஜோன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் அகேன் இன் ப்ரொமோஷன்ஸ் இயர் அந்த அப்படி we had a little conversation and yeah, it was good. ஓகே. படம் எப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறதா பிளான், அண்ட் தியேட்டரிக்கல் ரிலீஸா இல்லை ஓடிடி ரிலீஸா, என்ன பிளான் பண்ணிட்டுருக்கீங்க? ஸோ இப்போ தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மேபி ஓடிடி, மேபி தியேட்டர், அண்ட் டிலமாவில் இருக்கும். இந்த கோவிட் டைம்னால இட் இஸ் லிட்டில் டஃப் ஆன் த ப்ரொடக்ஷன் சைட். சூப்பர். அண்ட் சனம் இப்போ வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க. பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? எஸ், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, எப்படி விளையாடிட்டு இருக்காங்க? அவங்க அவங்களாவே தான் இருக்காங்க. அப்படியா? ஸோ இட் இஸ் எப்படி நம்ம செட்லேருந்து பார்த்துட்டு இருக்கோமோ அப்படி தான் இருக்காங்க அவங்க. ஷீ இஸ் ஜென்யூன், அப்படி தான். நீங்கள் சனம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் எவ்வளோ ஸ்ட்ராங் அஸ் எ பர்சன் அவங்க? ஏன்னா நீங்கள் பிக் பாஸ் பார்க்கல இல்லையா? ஸோ இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, அவங்க வந்து அங்கே வந்து ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை, பட் தென் ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் அவங்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் அஸ் எ பர்சனாக அவங்க பார்க்கும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்கான பர்சன் நீங்கள் விட்னஸ் பண்ணீங்க? To be frank, in fact, to be in a set like a big boss, it's, I think it takes a lot of courage. You know, 24 hours, there's somebody monitoring you. 24 manam, or camera munadi irukano, and 15 per, 16 per irukanga ore veetla, there'll be difference of opinion, and adhiloda ellariyum serndu pesite friendly a irukano. So anga inga sanda vandiradha irukum. In fact, everybody's house it happens, I think. And na paatha varaikum, I think she was herself in it. ஓ, பார்த்தீங்களா நீங்க? அதாவது எங்க அம்மா கிட்ட இருந்து கேட்டு வாங்கின இன்ஃபர்மேஷன் வரைக்கும் 2 2 4 கரெக்டா தான் இருக்காங்க. ஓகே, மேட்ச் ஆயிடுச்சு. அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருந்தது. ஏனா நான் செட்ல பாக்கும்போது அவங்க ரொம்ப குவைட்டா ஐடி ஐடி, அதாவது என்ன ஷாட் அலெக்ஸ், ஓ ஓகே, அவ்வளவுதான் இருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூ போகும்போது என்ன இப்போ என்ன ஓ அப்படிங்களா, ஓகே, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ லிமிட்டாக தான் இருந்தாங்க என்கிட்ட இருந்த வரைக்கும். ஸோ
நான் கேட்ட வரைக்கும் அவங்க அப்படி இருந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வீட்டில் நீங்கள் பிக்பாஸ் வீட்லேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் அவங்க தனியாக தான் இருக்காங்க இல்லையா? ஸோ ஹவு ஸ்ட்ராங் ஷீ இஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? சனம் அஸ் அ பர்சன் இஸ் வெரி ஜென்யூன். எப்படி சி ஃபஸ்ட்டு வீக்கில் தான் பீப்புள் தாட் ஷி வாஸ் ஃபேக், பட் இப்போ வந்து பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து எடுத்து இப்போ வரைக்கும் பார்த்தா அப்படியே தான் இருந்திருப்பாங்க. பட் பீப்புள் ஸ்டார்டட் அக்செப்டிங் அண்ட் ரொம்ப ஜென்யூனாக இருப்பாங்க. ஏதாவது சொல்லணுன்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க, நெக்ஸ்ட் டே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ சண்டே எல்லாம் மைண்ட்லேயே வச்சுக்க மாட்டாங்க அவங்க. ஷி வில் ஜஸ்ட் ஃபர்கெட் இட் அண்ட் ஜஸ்ட் கண்டினியூ டு பி. சுச்சி, இன்னொரு விஷயம் கிளம்பும் போது சொல்லியிருந்தாங்க, அவங்கள வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப மார்க் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு விஷயம் அது கூட அவங்க வந்து பாசிட்டிவாக மாற்றி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களா? கண்டஸ்டன்ஸ் அவங்கள மார்க் பண்ணுறாங்களா? டெஃபினெட்லி மார்க் பண்ணுறாங்க. ஏன்னா கலாய்க்கிறாங்க தெரியுது, நிறைய இடத்துல கலாய்க்கிறாங்கன்னு தெரியுது. ஆனால் ஒன்று இவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்குது, அந்த லோக்கல் கலை அவங்களுக்கு புரியல. செகண்ட் வந்து புரிஞ்சால் கூட அவங்க தட்டிட்டு போகிறாங்க. தட்ஸ் எவ்ரி பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட். இவங்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் இதுவே வேறு யாராவது இருந்தால் வேறு மாதிரி கண்டிப்பாக போயிருக்கும். அதனால தான் இவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி விளையாடிட்டு இருக்காங்க? சனம் தவிர வந்து யார் ஆனஸ்ட்டாக விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனஸ்ட்டாக விளையாடுறது ஐ திங்க் ஆரி இஸ் டெஃபினெட்லி பிளேயிங் ஆனஸ்ட் கேம். எஸ், த பீப்புள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க என்னென்னா கொஞ்சம் லென்த்தாக பேசுகிற தவிர சொல்கிற விஷயம் வந்து ஆன் த டாட். பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி சனம் உங்ககிட்ட சொன்னாங்களா பிக் பாஸ் போகிறாங்க அப்படின்னு? இல்லை உங்களுக்கு எல்லாமே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சா? எனக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே தெரியும், ஏன்னா ப்ரொமோஷன்ஸ் இருந்துச்சு படத்தோட ப்ரொமோஷன். ஏன்னா ட்ரெய்லரே போன வாரம் தான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு கால் பண்ணும்போது அவங்க சொல்லிதான் ஆகணும், ஏன்னா இட் இஸ் ஒர்க் இல்லை ப்ரொஃபஷனல். ஸோ ஷி வாஸ் வெரி ஸ்வீட், ஷி சென்ட் ப்ரொமோஷனல் வீடியோஸ் எல்லாம் அமைச்சிட்டு தான் போனாங்க படத்துக்கெல்லாம். ஸோ தட் வாஸ் ஸ்வீட் ஆஃப் ஹர். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வந்து சர்ப்ரைஸ் பிரேக் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை இல்லை, எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்தது. நான் எனக்கு அப்போ தான் தெரியும், இவர் சொல்லவே இல்லை என்கிட்ட. ஓ போயிட்டாங்களா உள்ள? அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ பார்த்துட்டு சரி எப்படி இதை போட்டாங்கன்னு வேறு நான் யோசித்தேன். ஏன்னா ப்ரொமோஷன் ட்ரெய்லர் ரிலீஸ்னு அந்த வீடியோ வர வந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் கேட்டேன், ஓ அவங்க முன்னாடியே ரெடி பண்ணிட்டாங்களா? ஸோ எனக்கு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது உள்ள அவங்க போனது எனக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக அந்த எவ்ரி சீசனில் ஒரு எவிக்ஷன் நடக்கும்போது வந்து அந்த எவிக்டா கண்டஸ்டன்ட்டு பை பை ஒரு ஸ்வீட்டாக சொல்லி தோ அவங்கள பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவங்களுக்கு கூட முன்னாள் நாள் கூட சண்டை இருந்திருக்கும் அப்படின்னாலும் அதெல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு ஓவர் கம் பண்ணிவிட்டு அந்த கண்டஸ்டன்ட்டை வந்து வழி அனுப்புறத நம்ம வந்து கடந்த ஒரு மூணு சீசனாக பார்த்துட்ருக்கோம். பட் இந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவிக்டா ஆகி போகிற கண்டஸ்டன்ட்டை மதிக்காமல் அவங்கள விட்டுடுறாங்க, அப்படியே சேவார கண்டஸ்டன்ட்டை வந்து சேர்த்து கொண்டாடுறாங்க. விச் இஸ் ஃபைன் ஆக்சுவலி, பட் ஒரு காட்டசி காயாவது அவங்களுக்கு வந்து ஒரு பாய் சொல்லலாமே அப்படின்றது வந்து எல்லாருடைய ஒரு கருத்தாக சீக்கு நடந்ததும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நோபடி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் சென்டிங் ஆஃபர். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நினச்ச அந்த கெஸ்ட்லேருந்து வரோன்னு நேற்று நைட் தாரா அவ்வளோ துள்ளினாங்க நைட்டில், எப்படி காட்டசியே இல்லை அவங்களுக்கு. சி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். வாட் எவர் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் அ ஷோ. எல்லாருமே ஒர்க்குக்கு தான் வந்திருக்காங்க. சரி ஒரு ஷூட்டுக்கு போகும்போது அந்த டைமில் கேமராஸ் ஆன் ஃபார் 2 hours, இங்கே வந்தால் அந்த கேமராஸ் ஆன் ஃபார் 24 hours. அப்படி தான் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ வாட் எவர் இட் இஸ் வந்து கண்டஸ்டன்ட் இஸ் கோயிங், எவ்வளோ பிடிக்கலனாலும் சரி அந்த பேசிக் கர்டசி ப்ரொஃபஷனலிசம் வந்து யூ ஹாவ் டு கோ சே பாய். அது தவறுனா இட் இஸ் சம்வேர் இட்ஸ் ராங். அது தவறின மாதிரி தான் இருந்துச்சு, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது? இல்லை இல்லை, அது எல்லாருக்குமே அப்படி இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷன் நீங்களே பார்த்தீங்களே நேற்று. ஸோ இட் இஸ் ராங், சம்வேர் இட் இஸ் ராங். But I expected more from Archana. See, okay, the youngsters doing that is different. But Archana as a senior person could have gone and worry amchirklamon, enak ore opinion. சுச்சி அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து அர்ச்சனா கூட நல்லா பாண்ட் இருந்தது, அந்த ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் ஆஸ் வெல். பட் அவங்க கூட என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல வீட்டில் அப்படின்ற மாதிரி வெளியில் கமல் சார். அது எல்லாருமே வந்து ஷோக்குள்ளே போனால் உடனே பர்சனலாக எடுத்துக்கிறாங்க எல்லாமே. சி யூ கம் ஃபார் அ ஷோ, எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே உங்களை குத்தி தான் ஆகணும், அது தெரிஞ்சு தான் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ குத்துனா எப்படி டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லி அண்ட் கோ, டோன்ட் டேக் இட் டு த ஹார்ட். ஐ திங்க் தட் இஸ் வேர் தே மிஸ் த கேம். அவங்க அந்த ஃபோக்கஸ் அங்கே தான் லூஸ் பண்ணுறாங்களோன்னு ஒரு இல்லாட்டி அது ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த சினாரியோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் அகேன் லைக் ஹீ சட், ஒருத்தங்க வெளியே போகும்போது என்ன தான் ஒரு கிரஜா ஒடவர் இட் இஸ், ப்ராப்ளி இஃப் ஐ வாஸ் இன் தட் பிளேஸ் ஐ வுட் டெஃபினெட்லி அட்லீஸ்ட் கோ சே ஒரு கடைசி ஒரு பாயாவது சொல்லிட்டு. ஐ மீன் கேம் இஸ் அ கேம், எண்ட் ஆஃப் த டே அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு யார் வெளியே போகிறாங்களோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் யூ ஜஸ்ட் கோ சே பாய் அண்ட் திரும்பி வர்றது, அவ்வளோதான். ஐ மீன் தேர்ஸ் நோ ரைட் ஆர் ராங் ஹியர். This is what I would have done. இது கொஞ்சம் பெட்டர் வே ஆஃப் டூயிங் திங்னு சொல்லணும், தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று பேசும்போது ரவீந்தர் சார் கூட சொன்னார் அவங்களாம் ரொம்ப ஆனஸ்டாக இருந்தாங்க இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி அவரோட பாயிண்ட். விச் வாஸ் ஃபைன் ஆக்சுவலி. கரெக்டா சொன்னாரோ, இட் ஷோஸ் கரெக்டர். ஹி செட் ஒன் லைன் நேற்று ரவி சார் சொல்லியிருப்பாரு, இட் ஷோஸ் கரெக்டர்னு சொல்லுங்க. அதுவே முடியும்.
ஓகே. அண்ட் நீங்களும் வந்து டே ஒன்லேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க கண்டஸ்டன்ஸ்லாம் எப்படி இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சுச்சி நேத்து வந்து வீட்டுக்குள்ளேருந்து கண்டஸ்டன்ஸை பார்த்துட்டு வந்து இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ் பற்றி அவங்க சொன்னாங்க. எதெல்லாம் உங்களுக்கு அக்ரி பண்ணுற மாதிரி இருந்தது, எதெல்லாம் உங்களுக்கு ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தது? ஐ திங்க் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு ஓரளவுக்கு. ஐ திங்க் 99% ஷி வாஸ் ரைட். அவங்க உள்ளே பார்த்துட்டு வந்துட்டாங்க, நம்ம வெளியே தான் பார்க்குறோம். அண்ட் எட் மக்கள் சொல்கிற கருத்தும் அவங்க சொல்கிற கருத்தும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. I agree with most of the things she said. எது டிஸ்அக்ரி பண்றீங்க? மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் அக்ரி பண்ணிட்டீங்க. டிஸ்அக்ரி ஒண்ணு இல்ல. ஏதாவது நீங்க கும்பி. எனக்கு இல்ல, நான் கேக்க நான் ஏத்து கூட பெருமையா சொல்லிட்டு இருந்தேன். பரவாயில்லை, நம்ம சொன்னதெல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. எல்லாம் சொன்ன மாதிரி தான் சொல்லிருந்தாங்க. So I think that is no disagreement. Not much. ஸோ நீங்கள் யார்கிட்ட வந்து ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து இவங்க நல்லா விளாடுவாங்க இல்லை இன்னும் இவங்க பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பட் அவங்க வந்து அப்படி நான் நினச்ச மாதிரி இல்லை அப்படின்னு யாரை பிக் பண்ணுவீங்க? சிவானி எதிர்பார்த்தேன். ஐ தாட் ஓகே, அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க ஒரு ரெண்டு வாரம். சைலண்ட்டாக இருக்கும்போது சரி, ரொம்ப அப்சர்வண்ட்டாக இருக்காங்க, ஏதாவது கண்டிப்பாக டைம் வரும்போது ஃபயர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருக்காங்க. இன்னும் டைம் வரல போல இருக்கு. அந்த டைம் எப்போ வரப்போகுதுன்னு தான் தெரியல. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 50 days ஆகிடுச்சு. இன்னமும் வந்து எவிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் 7 or 8 weeks தானே இருக்குது. ஆனால் 14 கண்டஸ்டன்ட் இருக்காங்க. எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ரெண்டு ரெண்டு பேர் அப்படி அனுப்பிச்சு விட்ருவாங்க போல இருக்கு அடுத்த. ஆனால் இங்கே இன்னொரு வைல்ட் கார்டும் வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் இன்னும் தோட்டம் வரலன்னா வேற பேசிக்கிறாங்க. வாட் இஸ் திஸ் அதான். ஸோ என்ன நினைக்கிறீங்க, இத்தனை பேரை இப்போ வரைக்கும் வச்சிருக்கிறது இது பார்ட் ஆஃப் மைண்ட் செட்? திடீர்னு ஒரு நாள் வந்து 10 பேர் அவுட்னு சொன்னாங்கன்னா தாரா வெரி ஹாப்பி. தாரா ஏன் ஹாப்பி? தாரா ஹாப்பி இல்லை. ஆனால் இவங்களெல்லாம் உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. இன்னும் இல்லை சி என்னென்னா, சில பேர் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க உள்ள. அதனால யார் அந்த சில பேர் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் சொன்னீங்க சில பேர். சரி, ஒன்று ஜித்தின் ரமேஷ், இன்னும் அவர் உள்ளே இறங்கலை. நெக்ஸ்ட்டு ஷிவானி நான் சொல்லியிருந்தேன். சோம் கேன் ஸ்டில் கெட் அக்ரெசிவ் இன் த கேம் டெஃபினெட்லி. இன்னும் கொஞ்சம் கேரக்டர் see all this is what Suchi said yesterday actually, correct? அவங்க தான் சொல்லியிருப்பாங்க. சோம் இஸ் பீங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அந்த இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி வந்துட்டார்னா இன்னும் ஜாஸ்தி அவரோட இண்டிவிஜுவாலிட்டி வரலாம். உங்களோட அப்சர்வேஷன் ஆன் தி கான்டெஸ்டன்ட்ஸ், நான் வந்து சொல்கிற பேர், அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களோட வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது, எது உங்களுக்கு சொல்ல தோணுதோ நீங்கள் சொல்லலாம். பாலா, சி பாலா, ஐ டோன்ட் நோ, ஐம் ஸ்டில் நாட் ஏபிள் டு ஜட்ஜ் ஃபுல்லி. ஏன்னா இது வரைக்கும் இருந்த கேரக்டர் வந்து உண்மையான கேரக்டரா இல்லை இவர் விளையாடுறாரான்னு புரியல எனக்கு. உண்மையான கேரக்டராக இருந்தால் தி ஆட்டிடியூட் இஸ் ராங்னு என்னோட கருத்து. ஏன்னா இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ரிகார்டிங் ஹவு டு ஹேண்டில் பீப்புள், மெயின்லி விமன். ஐ திங்க் தட் இஸ் அ வெரி ராங் லைன் ஹீ இஸ் கோயிங் ஆன் இஃப் இட் இஸ் இஸ் ட்ரூ கேரக்டர். அப்படி ட்ரூ கேரக்டர் இருந்தால் யாராவது அட்வைஸ் பண்ணி அந்த பையனை கொஞ்சம் மோல்ட் பண்ணால் டெஃபினெட்லி ஹி வில் பிகம் அ பெட்டர் பர்சன். பட் இஃப் இட் இஸ் ஸ்ட்ராட்டஜி, ஈவன் தென் சம்வேர் இட்ஸ் ராங். யூ கேனாட் கிராஸ் சம்திங் தட்ஸ் அன்எத்திக்கல்னு என்னோட தாட். பட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சனம் பற்றி ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருந்தார், விச் வாஸ் அன்ஃபேர் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் அது அப்படியே வந்து ஒரு மாதிரி அப்படியே மூடி. எஸ் நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? சி ஒன்று வந்து, இது போன வருஷம் தானே ஒருத்தர் எவிக்ட் ஆனார். ஆமாம், அது என்னாச்சு, அவங்க காட்டிட்டாங்க, அது அந்த லைனை காட்டிட்டாங்க, அவர் சொன்ன லைனை காட்டிட்டாங்க. ஸோ ஹி ஹேட் டு பி எவிக்டட், ஏன்னா ப்ரூஃப் இருந்துச்சு கரெக்டாக. இந்த டைம் வந்து ப்ரூஃப் இல்லை, அவர் சொன்னது ஜஸ்ட் இவங்க எழுதின ஒரு சைடு தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பட் அதர் தன் தட் ஐ திங்க் தேர் வர் 2 other videos வந்திருந்ததுல, ரெண்டு வீடியோ ஆரி சொல்றது அண்ட் சனம் நேரவே கேட்டிருப்பாங்க அந்த வேர்ட் சொல்லிருப்பாங்க. இது ஸ்லோ மோஷன்ல அந்த வீடியோ வந்து எனக்கும் நிறைய காமிச்சாங்க, இது பாருங்க இது பாருங்க அப்படி. எக்ஸாக்ட்லி. பட் இவங்க ஏன் அவ்வளோ ஆக்ஷன் எடுக்கல? இன்னொன்னு, இந்த சீசன்ல நிறைய ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் யாருமே இல்லை. ஸோ ஐ திங்க் தே வில் ட்ரை டு ரீடைன் பாலா ஆஸ் மச் அஸ் தே கேன். சுச்சி, தோ ஷி காட் எவிக்டட், பட் அவங்கள பற்றின அப்சர்வேஷன், சுச்சி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் இருந்துச்சு. ஐ திங்க் 2 or 3 weeks தானே. ஆனால் சி திஸ் ஹவுஸ், இந்த வீட்டுக்குள்ளே போனால் அது உங்களை மாற்றிடும், அப்படி தான் இருக்கும். இப்போ தாராவே வந்து இவ்வளோ, இந்த தாரா வீட்டுக்குள்ளே போனால் எப்படி மாறுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. இட்ஸ் ட்ரூ, பிகாஸ் அது ஒரு டாக்ஸிக் என்வாயன்மெண்ட், அது உங்களோட இது இல்லை. அந்த அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பிடிக்காதவங்க கூட அடித்து வச்சா எப்படி இருக்கும், கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ சுச்சி வந்து அந்த 1st 3 weeks வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, கிராஃப் வேரியேஷன்ஸ். உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுதான் என் கொஸ்டின் நான் தாங்க கேட்டேன், நீங்க பதிலுக்கு என்ன திருப்பி கொஸ்டின் கேட்கறாரு? டவுட் ஆவே என்ன ரொம்ப நேரமா நான் பாஸ் கேட்டிருக்கேன், உங்க அப்சர்வேஷன் என்ன பாத்துட்டு இருக்கேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு
graph was varying in extremity, so I couldn't judge her on a stable line. I think in the two hours, she would have touched a stable line. Appo we could have judged her better. But Suchi ullar irundhirukkalamo, I would have wished that she was inside. There are people who could have been outside who are doing nothing. Anita, she's being herself. Avanglo individual, actually, individual nu paakumbodhu, I think one of the few people who have stood out in the show. So, adanal Anita, ana enna na konja emotional ana konja overboard a poraanga nu thavara, avangaloda individuality nalla theriyudhu show la. Archana kitta actually, see, அர்ச்சனா கிட்ட அந்த பாசம் ஆக்சுவலாக நல்லா தெரியுது. அந்த மதர்லி லவ் தெரியுது, பேரண்டல் லவ் தெரியுது. அது என்னென்னா பேரண்டல் லவ்வும் பேரண்டல் கண்ட்ரோலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அவங்க பாசம் காட்டுறாங்க, ஆனால் பாசம் காட்டுற ஆளுங்க வந்து எப்போது அவங்கள மீறி ஒரு விஷயம் பண்ணுறாங்களோ அவங்க டென்ஷன் வருவாங்க. எதுக்கு என்ன மீறி புரியுதானு சொல்கிறது, தட் அது விட்டுடணும். அது வந்து எவ்ரிபடிஸ் கம் டு ப்ளே த கேம் இன் த ஹவுஸ், யூ ஷோ யுவர் லவ், பட் அவங்க அவங்களோட வழியாக போகும்போது நம்ம தடுக்கக்கூடாது. Let them go, even if it's a mistake, let them go learn it for themselves. So, you said that you can clarify that. Som vandha Anitha poi convince pannadhu avangalukku pidikkala. அதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க இல்லை, நீங்கள் தான் சொன்னீங்க அந்த மாதிரி அவங்க ஓவர் போட் போனால் நிறைய பேர் கிட்ட. இன்ஃபேக்ட் சொல்கிறது இல்லைன்னு சி சோம் இஸ் ஆல்சோ த ரியோவும் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதான் அவங்கள மீறி ஒரு விஷயம் பண்ணாங்க, இவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. அந்த இரிட்டேஷன் அவசியம் இல்லாத ஒரு இரிட்டேஷன். ஓகே, ஃபேர் எனாஃப். ரியோ எப்படி வெளியே இருந்தாலும் அப்படி தான் உள்ளே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு வேறு மாதிரி போயிட்டு வர்றாரு, நல்லா ஸ்ட்ராங்காக போகிறாரு, திடீர்னு புஷ் ஆகிடுறாரு. அது தவறாக இருந்தால் கூட நம்ம பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நிற்கணும். அது போயிட்டு டைல்யூட் ஆகும் போது அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் டிம் ஆகுதாங்க. ஓகே, ஆரி ஆரி வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒன் மோர் ஆனஸ்ட் பர்சன் தான். அவர் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் பக்கா என்னென்னா கொஞ்சம் லென்த்தாக சொல்லியது எல்லாருமே தான் சொல்லியிருப்பாங்க. லென்த்தாக சொல்கிறார், அது சுருக்கி சொல்லியிருந்தான் இப்போது அப்படி தான் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சுருக்கி சுருக்கி சொல்கிறாரு. ஆமாம், அண்ட் ஐ திங்க் ஹீஸ் அண்டர்ஸ்டுட் த கேம் நோ அண்ட் ஹீஸ் பிளேயிங் இட் ஃபார் த கேம். ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் கேமை மட்டும் பார்த்து விளையாடுறவங்க ஐ திங்க் ஆர் இஸ் ஒன் ஆஃப் த பீப்புள். ரம்யா பாண்டியன், ரம்யா பாண்டியன் இஸ் வெரி ஸ்மார்ட். ஆக்சுவலாக பார்க்கும்போதே தெரியுது அவங்க கரெக்டாக செஸ் மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த காயின் நகர்த்துறா, ஓகே எனக்கு என்ன பெனிஃபிட். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கணும் அக்கார்டிங் டு மீ. She is one of the... She is balanced, her emotional and... Correct. You know, you're coming to the game. You come to win the game. So, she is... Her focus is fixed on the target. And we are going to go correct. We are going to slip. We are going to go here. Super. Nishaka. நிறைய விஷயத்தில் ஆக்சுவலாக 2-3 weeks முன்னாடி திடீர்னு அவங்களோட சவுண்டு வந்துச்சு. அப்போ நல்லா இருந்துச்சு அவங்களோட சவுண்டு கேட்கும்போது. ஏன்னா தவறான விஷயத்த தட்டி கேட்டேன், மறுபடியும் டல் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் வென் சம் பீப்புள் வில் ஸ்டார்ட் பிளேயிங். சூப்பர். சமங்க, உங்கள் கிட்டேருந்து கூட நான் கொஞ்சம் அப்சர்வேஷன் எடுத்துகிட்டு என் ஷோவில் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு இருக்குது. கமிங் பேக், சனம்க்கு வந்து யாரெல்லாம் உண்மையிலே எதிரின்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து அவங்க சைடில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு ஐ திங்க் எல்லாருமே தான் ஆப்போசிட் சைடில் இருக்காங்க. இவங்க மூணு பேர் ஐ திங்க் இப்போது சுச்சியும் வெளியே போனதுனால அவங்களே நேற்று சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம நாலு பேர் மட்டும் தான் தனி கட்சி அப்படின்னு. ஆனால் அந்த தனி கட்சியிலே நாலு பேர் வந்து தனித்தனியாக தான் இருந்தாங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் தேர்ஸ் கோயிங் டு பி எனி சப்போர்ட் ஃப்ரம் ஃபார் ஹர் இன்சைட் த ஹவுஸ். அண்ட் ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் லுக்கிங் ஃபார் தட் சப்போர்ட் ஆல்சோ. அவங்க அந்த லைனில் போயிட்டே தான் இருக்காங்க, நான் பண்ணுறது நான் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்னு போயிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் இவங்க அனிதா அண்ட் ஆரி. எவ்வளோ நாள் சனம் வீட்டில் சர்வைவ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது சொல்லவே முடியாது. ஏன்னா சி பிக் பாஸ் இஸ் அ ஷோ, அது நல்லா போயிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணால் நெக்ஸ்ட் டே வெளியே இருப்பாங்க. இட் இஸ் அ வெரி அன்பிரடிக்டபிள் ஷோ, அதனால தான் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்கும். ஆனால் இப்போ சுவாரஸ்யம் கொஞ்சம் கம்மியாகி போயிட்டு இருக்கு. எம்மாவே சொல்லிட்டு இருப்பாங்க, சி ஹிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தெலுங்குலாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ டாஸ்க் வந்து ஃபன்னாக இருக்கும். அட் த சேம் டைம் இட் வில் பி ஸ்ட்ரென்யூஸ், நல்ல டயரிங்கான டாஸ்க்கு கொடுப்பாங்க. அதே டைம் ஃபன்னும் இருக்கும், அதே டைம் வந்து சண்டைலாம் ரொம்ப சண்டை இருக்கும், ஆனால் தேவையில்லாத சண்டைலாம் இருக்காது. இட் வில் பி ரிகார்டிங் த டாஸ்க், இட் வில் பி அ வெரி அக்ரெசிவ் ஆன்ஃபீல்டு ஃபைட்னு சொல்லுவாங்க. திஸ் ஃபுட்பால் எல்லாம் ஆடும்போது அப்படி தான் இருக்கும். அந்த டைமில் சண்டை போடுவாங்க, மறந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து சும்மா பேசிகிட்டே தான் இருக்காங்க. டாஸ்க்கெல்லாம் கொஞ்சம் முக்கியதான் போயிட்டு இருக்கு. இப்போது
இன்னும் அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல ஹிந்தியை பார்த்து கொஞ்சம் காப்பி அடி. ஆமாம், நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி ஹிந்தியில் வந்து இந்த சீசனில் வந்து அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு 2 weeks ஒரு கண்டஸ்டன்ட் அப்படி வந்து பாதி பாதி உள்ள போட்டு போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இப்போ நம்மளுக்கும் அந்த மாதிரி தானே இருக்கு. தெலுங்கு ஆல்சோ இஸ் சப்போஸ் டு பி வெரி குட். பட் ஐ டோன்ட் நோ வை தே ஆர் நாட் கிவிங் தோஸ் ஸ்டார்ஸ். இன்னும் சி இந்த வாரம் நீங்கள் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இல்லை. ஒரு விஷயம்னு சொல்லணும்னா அவ்வளோவே இல்லை இந்த வாரம். அது இவங்க தான் ஏதாவது பண்ணோம். அவங்க எந்த ஒரு கண்டஸ்டன்ட் திருப்பி வீட்டுக்குள்ளே போட்டால் செம்மையாக இருக்கும். சுரேஷ் சார் அப்படியா? சி அவர் வந்து அவரும் ஒன் ஆஃப் த ஃபியூ கண்டஸ்டன்ஸ் ஹூ அண்டர்ஸ்டுட் த கேம். இது ஒரு கேம்னு பார்த்து அங்கங்கே விளையாடிட்டு இருந்தார். அண்ட் எவ்ரி மூவ் ஆஃப் ஹிஸ் வாஸ் வித் த கேம். அங்கங்கே கொஞ்சம் அவுட் ஆஃப் கேம் போயிட்டு வந்தார். அது கொஞ்சம் தவறு. ஆனால் அது தவிர ஐ திங்க் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ்ட் பீப்புள். ஓகே, ஹூஸ் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் அண்ட் இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட் அதர் தென் சனம்? மோஸ்ட் ஃபேவரட்னு ஆக்சுவலாக இந்த சீசனில் யாருமே இல்லை. ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக ஆடிட்டு இருக்காங்க இந்த வாட்டி. ஸோ நம்மளுக்கும் கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த ட்ரூ கேரக்டர்ஸ் எல்லாம் கம்மியாக தான், சில பேர் தான் ட்ரூ கேரக்டர்ஸாக இருக்காங்க தவிர நிறைய பேர் இன்னும் சேஃபாக தான் ஆடுறாங்க. கரெக்டாக ஓகே இது பண்ணும் இது பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்கனால கொஞ்சம் போரிங்காக தான் போயிட்டு இருக்கு. இரிட்டேட்டிங் கண்டஸ்டன்ட்னா அனிதா கொஞ்சம் இமோஷனல் ஆகும்போது அப்போ இரிட்டேட் ஆகுது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இமோஷனல் ஆகிட்டு ஆப்போசிட்டில் போக வேண்டியது அவசியமே இல்லை. ஷீ கேன் சி அந்த விஷயம்லாம் பேசியிருப்பாங்க. அந்த புருஷன் இருந்த அந்த விஷயம்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயம். சச் அ நைஸ் திங். ஷீ ஷுடன்ட் ஹவ் ஃபாலன் பேக் அண்ட் கான் அண்ட் அப்பாலஜைஸ். அது தேவையில்லாது. அவ்வளோ அதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. நான் சொன்ன விஷயம் இதுதான். உங்களுக்கு தப்பாக புரிஞ்சதுன்னா அதுக்கு எனக்கும் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இருந்திருக்கணும் அவங்க. நீங்கள் உள்ளே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, நோ இருக்குமோ அங்கேயே உள்ள போயிட்டு தையல் அவன் ஸ்டிச் பண்ணிட்டு. சூப்பர். அண்ட் ஓ டு யூ, இந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இன்ஃபேக்ட் ஐ திங்க் நான் தான் இருக்கிறதுலே லாஸ்ட் ஐ வெண்ட் ஆன் போர்ட் டு திஸ் ப்ராஜெக்ட். பூஜைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. படம் பூஜை போனும்போது தான் ஐ திங்க் ஐ ஃபர்ஸ்ட் மெட். இஸ் இட் யுவர் டெபியூ? யா, இட் இஸ் மை டெபியூ. அவருக்கும் டெபியூ எனக்கும் டெபியூ. I've been doing theatre for 4.5 years. Oh, nice. Adukapram then I got to meet Alex in the pooja bodhu da. Then avaru paathaar paathittu correct ah irpa correct ah irpa appadi da sonnaru. Idhukku correct ah irpa edhudhu enak kadasi varaikku sonnaru adukku nee seri pittu vara maatana va nee seri pittu vandru adukku andha mari ah correct ah irpa adindaru. Adukapram da he narrated the story and angenda I was just on board. So yeah, that's all. I think I was the last person to get into this project. So how was the feeling after the movie? எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சம் அப் பண்ணுனா எப்படி? இட் இஸ் வெரி நைஸ். நீங்க பாக்காதீங்க, அவர் நீங்க பாத்தீங்கன்னா அப்புறம் அவர் கரெக்ட்டா சொல்ல மாட்டாரு. இல்ல இல்லங்க, அதெல்லாம் எதுவும் இல்ல. இன் ஃபேக்ட் இட் வாஸ் a very nice experience. ஒரு ஃபர்ஸ்ட் படம், lot of excitement to go towards the set and என்ன செட்டுக்கு வந்து பயந்ததே இல்ல. அது இருந்தது, பயமும் இருந்தது. At the same time there was a lot of excitement also. And ஒரு மொதல் படம் உள்ளே போகும்போது யூனோ யூ ஓன்ட் கெட் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆர் நாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேட் வே, பட் ஹீ மேட் ஷுர் தட் எவ்ரி திங் வாஸ் ஈக்குவல் டு எவ்ரிபடி. அந்த செட்டில் வந்து ஒரு வேறுபாடே இருக்குல்ல, எவ்ரிபடி வே ஈக்குவல். அண்ட் இட் வாஸ் வெரி கம்ஃபர்டிங். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறது இட் வாஸ் வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் ஒர்க்கிங் அந்த புகழ் எல்லாத்தோட ஒரு நாலு நல்ல பேருங்களோட இருக்கிறதுக்கு ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. சூப்பர். ஸோ எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க படத்தோட ரிலீஸ்க்காக ரெண்டு பேருமே? நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நான் இன்ஃபேக்ட் இந்த கேள்வி வந்து நான் நிறையா வாட்டி அலெக்சிட்டு கேட்டேன், எப்போ ரிலீஸ் ஆக போகுது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. என்கிட்ட இதே மாதிரி தான் பதில் சொல்லுவார், ஓடிடியா தியேட்டரா யோசிச்சுட்டு. எங்கே ஏப்ரல் ஆக்சுவலாக ரிலீஸ் பண்ணுறது வந்து கரெக்டாக கொரோனா வந்து. ஸோ இன்ஃபேக்ட் நானும் ஈகராக தான் வெயிட் பண்ணுறேன். நான் பார்க்கல, அலெக்ஸ் டெஃபினட்டாக பார்த்துருப்பார் படத்தை. நான் வந்து வேறு வீராப்பா சொன்னேன், நான் வந்து ஆடியன்ஸோட தியேட்டரில் பார்க்குறேன் அப்படின்னு. எங்கள் தியேட்டர் அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன் எங்கேயாவது அப்படின்ட்டு. சரியா? Super. Yeah. A very nice person to work with. எது சொன்னாலும் அப்படியே அதுக்குள்ளே போயிட்டு வந்துடுவார். ஸோ ஒன் லாஸ்ட் க்வெஷ்சன், வாட் நெக்ஸ்ட்? ஸோ நெக்ஸ்ட்டு ரெண்டு ப்ராஜெக்ட் லைனப் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் வந்து மறுபடியும் நான் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணுறேன், ஆனால் வில்லன் கேரக்டர் பண்ணுறேன் நான். கேங்ஸ்டர் சப்ஜெக்ட். ஸோ கொஞ்சம் லைட்டாக சிரிக்கலன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டாக அப்படியே முடிச்சிட்டிங்கன்னா நான் அப்படியே பிக் பாஸ் பற்றி உங்களுக்கு நான் என்ன க்வெஸ்சன் கேட்குறதுனோ அப்படி சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் சிரிச்சிட்டிங்க, அதனால் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டிங்க. சூப்பர். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு எதுவும் இல்லை. ஐம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் அண்ட் ஜஸ்ட்
be a part of some project. So, ipo you theaters la continue pannidiran kinga? Of course, ipo dikki theater edume illa ena social distancing corona girona. But then practice and the session agla poitiruka. Alla nalla poitiruka in fact. That's going on. Nice, nice. So, super nice to have you both on my show. Thank you for having us. Nalla indha the conversation and let all the best things comes to you both. Thank you. Thank you so much. Thank you for having us. India's number one dealer Vasant & Co-vin home appliances sale 50% varai thallubadi leading brands at lowest price. Power cut ku ore thirvu Brighton Power.